இனி எக்ஸ்பிரஸ் 18 விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மறுநாள் கூடுகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 7 தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நியூயார்க்கின் இந்திய தூதரக அதிகாரி சந்தீப் சக்கரவர்த்தி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வதாக சந்தீப் சக்கரவர்த்தி துணை முதல்வரிடம் உறுதியளித்தார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழக அரசு நிதித்துறை முதன்மைச் செயலர் ச கிருஷ்ணன் உடனிருந்தார். கோவையில் அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்து விபத்துக்குள்ளானதாக புகார் கூறப்படும் இளம்பெண் ராஜேஸ்வரியின் குடும்பத்திற்கு MK ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்ணின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ஸ்டாலின், அப்பெண்ணிற்கு செயற்கைக்கால் பொருத்துவதற்கான பொறுப்பை திமுக ஏற்கும் எனவும் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த MK ஸ்டாலின், தமிழக அரசு இந்த செய்தியை மூடி மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த செய்தியை வெளியே விடக்கூடாது என்பதில் அரசு அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி இந்த செய்தி வெளியில் வந்திருக்கிறது. மறுநாள் உங்களைப் போன்ற ஊடகத்துறை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடத்தில் இந்த விபத்தை பற்றி கேள்வி கேட்டப்போ ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்லியிருக்கிறார். இந்நிலையில் 7 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜேஸ்வரி தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும், எலும்பு முறிவு மற்றும் இரத்த குழாய்கள் சிதைவதால் இடது காலை எடுத்துவிட்டதாகவும் மருத்துவர் தெரிவித்தார். இதுவரை அவருக்கு 4 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளதாக மருத்துவர் கிருஷ்ணானந்தா கூறியுள்ளார். வலது காலில் வந்து எலும்பு முறிவு இருக்குங்க, அதை வந்து இப்போ நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு ரிவிஷன் ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இடது கால் வந்துட்டு கொஞ்சம் சதையும் இரத்த குழாய் வந்து ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டனால வந்து நம்மளால் இடது கால் வந்து நம்ம காப்பாற்ற முடியல. ஸோ அதிகமாக வச்சு இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம துண்டிக்கப்பட வேண்டியது தேவை வந்துச்சு. ரெக்கவரி பெரும்பாலும் இதே கட்டத்தில் போனோம்னா அது தீவிர கண்காணிப்பு வந்து ஒரு 72 மணி நேரம் வரைக்கும் தேவைப்படலாம். அரசின் வீழ்ச்சியை மறைப்பதற்காக காஷ்மீர் பிரச்சினை, அயோத்தி பிரச்சினை போன்றவற்றை பாரதிய ஜனதா கையில் எடுத்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவி ஃபாத்திமா லத்தீப் தற்கொலை விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். பஞ்சமிநில விவகாரம் குறித்து ஸ்டாலின் உரிய விளக்கம் அளித்தும் கூட அரசு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் அவர் சாடினார். காஷ்மீர் பிரச்சினை, அயோத்தி பிரச்சினை, மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது, குடியரசுத் தலைவர் ஆட்சி, இப்படியாக மக்களை ஒரு உணர்ச்சி பிழம்பாக வைத்திருப்பதற்காக RSS-உம் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து செய்கிற தவறான இந்த அரசியலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்பதற்காகவும் நவம்பர் 30ஆம் தேதி ஒரு மாபெரும் பேரணியை அகில இந்திய காங்கிரஸ் நடத்துகிறது. கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டில் இந்தியா மற்ற நாடுகளுக்கு ராஜகுருவாக திகழ்வதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் பாரதிய வித்யா பவன் சார்பில் நடைபெறும் பவன்ஸ் கலாச்சார திருவிழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்த அவர், நம் பாரத நாடு மற்ற நாடுகளுக்கு கலாச்சாரம், பண்பாடு மற்றும் கலைகளில் முன்னோடியாகவும் ராஜகுருவாகவும் இருந்து வருகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அனைவரும் போற்றி பாதுகாத்திட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கால் முறிவு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட சிறுவன் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரின் மகன் ஹரிஹரன் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவருக்கு எதிர்பாராத விதமாக கால் முறிவு ஏற்பட சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். அங்கு ஹரிஹரனுக்கு மயக்க மருந்து கொடுத்தவுடன் அவனது உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுவனை மருத்துவர்கள் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஹரிஹரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான்.
இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் இருதயம் பாதிக்கப்பட்டு அரியரன் இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 2000 ரூபாய் கள்ளநோட்டை கடையில் மாற்ற முயன்ற நபர் கைது செய்யப்பட்டார். சென்னை அயனாவரம் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடையில் 200 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கிய ஒரு நபர் 2000 ரூபாய் பணம் கொடுத்தார். அவர் கொடுத்த 2000 ரூபாய் நோட்டு மீது கடைக்காரருக்கு சந்தேகம் ஏற்பட அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசாரின் விசாரணையில் பிடிபட்டவர் ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பதும் அவர் 2000 ரூபாய் கள்ளநோட்டை கடையில் கொடுத்து மாற்றியதும் தெரியவந்துள்ளது. அவரிடமிருந்த மேலும் 6 கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற துலா உற்சவ தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி இறைவனை தரிசித்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற துலா உற்சவம் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் நடைபெறும். காவிரியில் ஐப்பசி மாதம் நீராட விரும்பிய உடல் ஊனமுற்ற ஒரு பக்தர் மாதம் முடிவதற்குள் மயிலாடுதுறைக்கு வர முடியவில்லை. அந்த பக்தருக்காக மனம் இறங்கிய இறைவன் ஐப்பசி மாதம் முடிந்த மறுநாள் காவிரியில் நீராடிய பலனை அளித்தார். அதன்படி ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முடவன் முழுக் என்ற பெயரில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு சந்திரசேகர சுவாமி மனோன்மணி அம்மையுடன் காவிரி கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டனர். உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக SA போப்டே என அழைக்கப்படும் ஷரத் அரவிந்த் போப்டே நாளை பதவியேற்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தின் 47வது தலைமை நீதிபதியாக SA போப்டே நாளை பதவியேற்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் SA போப்டே தனது பதவிக்காலம் முடியும் வரை, அதாவது 2021 ஏப்ரல் மாதம் வரை இந்த பதவியில் நீடிப்பார். 1956 மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் பிறந்த போப்டே சுமார் 21 ஆண்டுகள் தேர்ந்த வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். 2000 மும்பை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2012 மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் 2013 உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் அண்மையில் தீர்ப்பு வெளியான அயோத்தி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகளை விசாரித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டிலேயே பணக்கார MLA என்ற பெயர் பெற்ற கர்நாடகாவின் அதிருப்தி MLA NTP நாகராஜன் சொத்து மதிப்பு 18 மாதங்களில் 185 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த இவர் உட்பட 17 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். தகுதி நீக்கம் செல்லுமென தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடவும் அனுமதி வழங்கியது. பாஜக சார்பில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாகராஜ் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் 1200 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை குறிப்பிட்டிருந்தார். காங்கிரஸ் ஐக்கிய ஜனதாதள கூட்டணிக்கான ஆதரவை அவர் வாபஸ் பெற்ற ஆகஸ்ட் மாதம் மட்டும் 53 வங்கி டெபாசிட்டுகளில் 48 கோடி ரூபாய் வந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் டிரான்ஸ் கங்கா சிட்டி திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கக்கோரி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உன்னாவ் பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தை விவசாயிகள் தீயிட்டுக் கொளுத்தினர். இதனால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்க பெரும் போராட்டம் மேற்கொண்டனர். ஷாப்பிங் மாலில் உள்ள துணிக்கடையில் தமிழக அரசு சார்பில் ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் விலையில்லா சேலைகள் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. 196 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலை என குறிப்பிட்டுள்ள சேலையை 98 ரூபாய்க்கும் 146 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலை என குறிப்பிட்டுள்ள விலையில்லா சேலை தள்ளுபடி போக 108 ரூபாய்க்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் விலையில்லா மின்விசிறி கிரைண்டர் போன்றவை ஏற்கனவே ஆந்திராவின் தெருவோரக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது இலவச சேலையும் விற்பனை செய்யப்படுவது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி உண்டாக்கியுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தில் விற்கப்படும் லட்டுகளின் விலை உயர்த்தப்பட மாட்டாது என்று தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டி கூறியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான வெங்கடாச்சலபதி கோவிலில் புதிய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுப்பாரெட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திருப்பதியில் விற்கப்படும் லட்டுகளின் விலையை உயர்த்த கோரிக்கை மட்டுமே எழுந்ததாகவும், ஆனால் விலையை மாற்றும் எண்ணம் இல்லை எனவும் கூறினார்.
மேலும் தமிழகத்திலிருந்து திருப்பதிக்கு நடைப்பயணமாக வரும் பக்தர்களுக்காக ஊத்துக்கோட்டை அருகே தங்கும் விடுதி அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கியூபாவின் தலைநகரான ஹவானாவின் 500th கொண்டாட்டங்கள் 2 நாட்கள் நடைபெற்றன. நிறைவு நாளாக நடைபெற்ற விழாவில் கியூபாவின் அதிபர் மிக்கேல் டயஸ் கேனல் வெளிநாட்டு சிறப்பு அழைப்பாளர்களுடன் இணைந்து கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் வானில் ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்திய வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. கண்ணை கவரும் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன.